அலிலுயா கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் யாவரையும் அனுதினமும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமேன் சங்கீத புஸ்தகம் முப்பத்து ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும் அல்லேலூயா தாவீது இப்படியாக பாடுகிறார் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தாவீது சிறுவயது முதற்கொண்டு வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் அவருடைய நம்பிக்கை அவருடைய சிந்தை அவருடைய செயல்கள் அவருடைய இயக்கம் எல்லாம் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருந்தது அவர் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தார் அவருடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டு வாழ்ந்தார் என்று வேதாகமத்தை வாசித்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஒரு தடவை மந்தைகளை பீறும்படி சிங்கம் ஒன்று வந்தது அதை நான் ஒரு ஆட்டை கிழித்து போடுவதைப் போல நான் போட்டேன் என்று சொன்னான் ஒரு முறை கரடி வந்தது அதையும் நான் அப்படியே செய்தேன் என்று தாவிது சொன்னதை நாம் பார்க்கிறோம் இப்படி செய்யும்படியாக அவருக்கு எப்படி பலன் வந்தது என்றால் அது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு பலத்தினாலே அந்த சிங்கத்தை அப்படியாக கிழித்து போட முடியாது ஒரு கரடியை மேற்கொள்ள முடியாது அவன் கர்த்தரியை நம்பியிருந்தான் அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பலத்தை கொண்டு வந்தது அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த கரடியையும் சிங்கத்தையும் கிழித்து போடக்கூடிய அளவுக்கு வல்லமையை கொண்டு வந்தது அந்த நம்பிக்கைதான் தாவீது சென்ற இடமெல்லாம் அவன் வெற்றியை பெற்றான் என்று நம்மால் பார்க்க முடியும் ஒரு தனிப்பட்ட மனிதனாலே நாம் சிந்தித்துப் பார்த்தால் கூட இப்படி செய்ய முடியாது எப்படி சிம்சோனுடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருந்தபடியினாலே சிம்சோனும் கூட ஒரு முறை சிங்கத்தை அவன் மேற்கொண்டான் என்று நாம் வேதாகமத்தில் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் அப்படியாக கர்த்தரை உங்களுடைய நம்பிக்கையாக நீங்கள் கொண்டு வாழும் பொழுது தாவீதை போல ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ முடியும் என்று வேதம் இங்கே நமக்கு அறிவுறுத்துகிறது கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும் கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் ஒரு காலம் வெட்கமடைந்து போவதில்லை தாவீது கோலியாத்தை எப்படி முறியடித்தார் அவனுடைய நம்பிக்கை கர்த்தரையே சார்ந்திருந்தது இந்த கோலியாத்தை நான் எப்படியுமே வீழ்த்தி விடுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கையாக இருந்தது எனவே உங்களுக்கு எதிர்மறையான என்ன சூழ்நிலைகள் இன்றைக்கு எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கிற நீங்கள் போவதில்லை என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கமடையும்படி கர்த்தர் விடுவதே இல்லை என்று பல வசனங்களை நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் கோலியாத்தை போல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் உங்களை எதிர்த்து நிற்கிறதா உங்களை முன்னேற விடாதபடிக்கு இருக்கிறதா நீங்கள் இப்படியாக வசனத்தை அறிக்கையிடுங்கள் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் கர்த்தர் நீதிபரர் அவர் வசனங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய நீதி நிமித்தமாக உங்களுக்கு கொடுத்து விட்டபடியினாலே அவர் என்ன செய்வார் உங்களையும் என்னையும் எல்லா காரியத்திலும் இருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் தாவிது இப்படியாக நம்பிக்கை கொண்டிருந்து அவர் சொல்லுகிறார் கர்த்தாவே உம்மை இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும் கர்த்தர் நீதிபரர் அவர் நீதி நிமித்தமாக நம்மை விடுவிக்கிறவர் இந்த வசனத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விட்டார் இந்த வார்த்தை வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் அதன் நிமித்தமாக உங்களையும் என்னையும் அவர் விடுவிக்கிறார் அலலியா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் உயிருக்கு ஓடிக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவன் கூடவே இருந்தார் அவன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் சவுர் ராஜா துரத்தி கொண்டு வந்த வேளைகளிலெல்லாம் கர்த்தரையே நம்பியிருந்தார் நடந்தது என்ன அவன் பயந்திருந்தாலும் சவுலுக்கு மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் கடைசியாக கர்த்தர் சொன்ன வாக்கு அவன் ராஜாவானான் சமஸ்த இஸ்ரேல் முழுவதுக்கும் நாற்பது வருஷத்திற்கு மேலாக அரசாண்டான் என்று பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் நடப்பது என்ன நீங்கள் தோற்று போவதில்லை கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தை முன்குறித்தாரோ அது நடந்தே தீரும் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை இவங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து குறுக்கிடலாம் ஆனால் அவைகள் உங்களை மேற்கொள்ளாது நீங்கள் அந்த பிரச்சனையை மேற்கொண்டு தாவீதை போல ஒரு ராஜ கம்பீரமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு இந்த வசனத்தை கொடுக்கிறார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் ஒரு வெட்கம் அடைவதில்லை காரணம் கர்த்தருடைய நீதி அப்படி உங்களை மேன்மைப்படுத்தும் இந்த வசனம் அப்படியாகத்தான் சொல்லுகிறது ஒரு முறை கூட வாசித்து நாம் ஜெபிப்போம் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் அலேலுயா நாம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே சங்கீதம் முப்பத்து ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மையுள்ள வாக்குத்தத்தம் நாங்கள் உண்மையை நம்பியிருக்கிறபடினாலே நாங்கள் தோற்றுப்போவதில்லை நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடினாலே நீர் குறித்த எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் ஒன்றும் குறையாதபடிக்கு நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஒருவேளை எங்களுக்கு முன்பாக குறுக்கிட்டு நிற்கிற எந்த போராட்டமாக இருந்தாலும் நாங்கள் அவைகளை மேற்கொள்வோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று அறிக்கையிடுகிறோம் இந்த நாள் இதிலே ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை நம்பியிருக்கிறபடினாலே இன்றைக்கு அவர்களுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கரம் இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாய் பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கொடுத்து உம்மை நம்பியிருக்கிறபடினால உம்முடைய நீதி நிமித்தம் அவர்களை விடுவித்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போவதில்லை நீர் அவர்களை ஆண்டவர் வெட்கமடைய விடுவதில்லை கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தபடினால உமக்கு நன்றி பிள்ளைகளை ஆசிர்வதியும் ரட்சகர் மீட்பர் இயேசு கிருஷ்ண நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.